ஐட்டமில் நீ சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அதிரடி ஆட்டங்கள் சூடு பிடித்திருக்கிறது, கதைக்களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். விடை தெரியாத கேள்விகளோடு பலர், விடை தெரிந்தும் தெரியாமல் தாங்கள். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு பிக் பாஸ் வீட்டை பற்றி நாங்கள் பேச போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ தான் ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்து கொண்டிருக்குது, என்னென்னலாம் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, யார் உண்மையாக விளையாடுறாங்க, யார் நேர்மை இல்லாமல் விளையாடுறாங்க, யாருக்கு யாரோட போட்டி, இதெல்லாம் தாண்டி யார் இந்த பிக் பாஸ் வீட்ட அழகா புரிஞ்சு கொண்டு விளையாடுறாங்க, யாருக்கு இன்னும் தெளிவில்லாம விளையாடுறாங்க, யாரு மைண்ட் கேம் விளையாடுறாங்க, யாரு சரியான முறையில் விளையாடுறாங்க, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போலாம். பிக் பாஸ் வீடு அப்படியே சூடு பிடிச்சு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய நாள்ல தான் வந்து ஒரு விஷயம், அதாவது எலிமினேஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் சுமூகமான நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிபி மூத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது முதலாவதாக உள்ளே போன போட்டியாளர், அவர் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி வெளியில போயிருக்கிறாரு. ஸோ அது அப்படியே அங்கேயே நிற்க. அடுத்த போட்டியாளராக உள் நுழைஞ்சவர் தான் நம்ம அசல் கோலார். ஸோ இவரையும் பற்றி நம்ம இறுதியில் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த போட்டியாளர்களை பற்றி நாங்கள் இப்போ பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழல் தான் இப்போ பிக் பாஸ் வீட்டு நிலைமையாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் நடந்த சீசன், அதாவது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வரைக்குமே ஒரு வித்தியாசமான சூழலாகவும், பிக் பாஸ் 6 ஆனது வந்து முற்று முழுதாக வேறுபட்டதாகவும் காணப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, போட்டிகளாகவும் இருக்கலாம் அல்லது போட்டியாளர்களாகவும் இருக்கலாம். போட்டிகளும் மாற்றப்பட்டிருக்கிறது, போட்டியாளர்களும் விதிவிலக்கற்றவர்களாக தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். ஸோ இது எந்த அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாமல் தான் ஏற்படுது. மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒருவரா அசீம் இருக்கிறார். அசீமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் ரொம்ப காலமாகவே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை வச்சு இவர் பிக் பாஸ் வீட்டோட டைட்டில் வின்னரா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, அதை அப்படியே திருப்பி போடுற மாதிரியான வேலைகளை அசீம் உள்ள செய்துட்டு இருக்காரு. ஸோ இதை சுட்டி காட்டினாலும் அசீம் ஏன் வெளியில போகல அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப இருக்கத்தான் செய்யுது. ஸோ அசீம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அசீமுக்கு வர்ற கோபம், அவர் நடந்து கொள்ற விதம், அல்லது அவர் மற்றவங்களோட பேசுற விதம், அல்லது அவருடைய செயற்பாடுகள், இது எல்லாத்தையுமே பார்க்கின்ற போது மிக மொத்தமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, அசீம் முழுமையாகவே ஒரு நடிகராக இருக்கிறார் அப்படின்றது வெளிப்படை புலப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அதாவது ஒரு வரம்புக்கு மீறி பேசுகின்ற தன்மை, அதாவது உனக்கு என்ன தெரியும், நீ எதற்காக இங்க வந்த, இப்படியான கேள்விகள் ஒருவரை வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்துகின்ற கேள்விகளாக இருக்கும். தகுதி இல்லாத பல பேர் நினைக்கிறாங்க. ஸ்டார் இருக்கட்டும், 6 இருக்கட்டும், 9 சுத்தமா தகுதி இல்லாத ஆளு, தகுதி இல்லன்னு எந்த பேஸ்ல சொன்னீங்க, நீ தூக்கத்தர என்ன பண்ணிருக்க, நீங்க மட்டும் தூங்கலையா, இதெல்லாம் வேண்டாம் நான் எனக்கு சவுண்ட் இருக்கு, உனக்கு சவுண்ட் இருக்கு, நான் தான சவுண்ட் இருக்கு, போடி வாடி போறீங்க, என்ன சவுண்ட பேசுறீங்க, வாங்க போங்க சொல்றானே பேசிட்டு இருக்கேன், ஏன் போடி சொல்றீங்க, என்ன பிரச்சனை. அது எல்லாத்தையுமே தாண்டி அவரும் அதே வீட்டுக்குள் இருந்து கொண்டு இவ்வாறான கேள்விகளை கேட்பது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம். நீ எதுக்காக இங்க வந்த, நீ இங்க என்ன செய்துட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும், இதே கேள்விகளை அசீமிட்ட கேட்டா என்ன பதில் கிடைக்கும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனா இதை யாருமே உள்ள கேட்கல. கேட்காததுக்கான காரணம் என்ன, அசீமோட கோபம் எங்கட பக்கம் திரும்பிடுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயம் சரியானதா, அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த பயம் சரியானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக மிக பொருத்தம் இல்லாத ஒரு பயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். காரணம், எல்லோருமே சமமானவர்களாக பார்க்கப்படுகின்ற அந்த வீட்டுக்குள்ள ஒருவர் மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிற அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அங்க இருக்கிற போட்டியாளர்களுக்குள்ள இருக்குது. ஆனா யாருமே அந்த வாயை துறக்கவே இல்லை. இதுக்கான காரணம், எந்த அசீமோட கோபம் நம்ம மேல வந்துடுமோ, நம்மளும் வெளியில ஒரு கோபக்காரரா வந்து காட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ எல்லாருமே சேஃப் கேம் தான் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேஃப் கேம் எப்போ முறியடிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த பொம்மை டாஸ்க்ல முறியடிக்கப்பட்டிருந்தாலும் கூட நிறைய பேரோட உண்மை முகம் இனிமே வெளியில வரையல அப்படின்றது தெரியுது. சோ யாருடைய அந்த உண்மை முகம் இன்னும் வெளியில வரையல. மிக முக்கியமாக பலத்த ரசிகர்களோட உள்ள போன போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமுதவாணனாக இருக்கட்டும், ரக்ஷிதாவா இருக்கட்டும், மைனா நந்தினியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பலருடைய மனதை கொள்ளையடிச்ச கதிராக இருக்கட்டும், இப்படியான போட்டியாளர்களுடைய உண்மை முகம் இன்னும் வெளிவராததுக்கான காரணம் என்ன? அவங்க எல்லாருமே சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாருமே சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. மிக முக்கியமா கதிரை பத்தி சொல்லணும் அப்படினு சொன்னா அவர் ஆடுறது ரொம்ப சேஃப் கேம் அப்படினு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா அவர் எங்க கதைக்கணுமோ அங்க கதைக்கிறாரு. தனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் வர்றாரு. வேற யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சிவனே அப்படினு பேசாம இருந்துறாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், எங்க நம்மளோட உண்மையான முகம் வெளியில தெரிஞ்சிருமோ அதனால நமக்கு மற்ற போட்டியாளர்கள்ட்ட கிடைக்கிற சப்போர்ட் கிடைக்காம போயிருமோ, யாரையுமே நம்ம எதிர்த்திடக்கூடாது, அதாவது இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதிர் இருந்துட்டு இருக்காரு. ஆனா கதிர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது இது கிடையாது. கதிரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நாலேஜான ஒரு ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் வந்து சரியாக புத்திசாலித்தனமாக அவர் ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கிறார் அப்படின்றது சில பேர், அதாவது உன்னிப்பாக கவனிக்கின்ற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த மைக், அதாவது அவர்கள் எப்பவுமே கழுத்துல போட்டுட்டு இருக்கிற அந்த மைக் ஏதாவது அப்செட்டா, இது இப்ப இருக்கிற பல பேரோட கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து இல்லாத ஒரு பிரச்சனை இந்த சீசன்ல இருக்குது. அதாவது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மைக் தான் எல்லாமே, அவங்க பேசுறதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து 24 மணி காலமும் கேமரா வந்து பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் அந்த வீடு. இப்படி இருக்கும்போது மைக்கை வந்து அவங்க கையால் மூடிக்கொண்டு கதைக்கிறதாக இருக்கட்டும், இது இல்லாமல் வந்து மைக்கை கலட்டி வச்சுட்டு கதைக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த மைக் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கம்மியான குரல், அதாவது வெளியில கேட்காத ஒரு ரகசியமான குரல்ல பேசிக்கொள்றதாவது இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வேற்று மொழிகள்ல பேசிக்கொள்றதும் உள்ள நடந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் ஏன் இதுவரைக்கும் தட்டி கேட்கப்படல, ஏன் இதுவரைக்கும் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படல? போன சீசன் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது தமிழ்ல பேசாட்டியே அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. நீச்சல் தடாகத்துல குதிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆடைகளை எடுத்து கொண்டு போய் வெளியில நீச்சல் தடாகத்துல போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ இப்படியானதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த முறை மட்டும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தல, ஏன் தமிழ்ல மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறைய இந்த முறை மறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. சரி, இதெல்லாமே இருக்கட்டும், இது வரைக்கும் ரக்ஷிதா வாயை திறக்காததுக்கான காரணம் என்ன? ரோபர்ட் மாஸ்டர் வாயை திறக்காததுக்கான காரணம் என்ன? மைனா நந்தினியை எல்லாருக்குமே வெளியில தெரியும். அவ எப்பவுமே பேசிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிப்பட்ட மைனா வந்து உள்ளேயே பேசாம இருக்காங்க பல இடங்கள்ல. சோ இத எல்லாத்தையுமே தாண்டி ஷெரின் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. இத எல்லாத்தையுமே தாண்டி ஷெரினாக இருக்கட்டும், நீவாவாக இருக்கட்டும், இவங்கள அதிகப்படியாக காண கூட கிடைக்குது இல்ல. சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படியானவங்க எதுக்கு உள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் கூட வரத்தான் செய்யுது. இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கலையா அல்லது இதுதான் அவங்களோட சேஃப் கேமான்றது புரியல. சோ ஆயிஷா இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிந்தும் தெரியாதவங்களா இருக்கிறாங்க. ஆயிஷாவுக்கும் அசீமுக்கும் ஒரு இடத்துல பிரச்சனை வருது. தகுதி இல்லாத பல பேர் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்டா இருக்கட்டும், சிக்ஸ்தா இருக்கட்டும், நைன்த்ல சுத்தமா தகுதி இல்லாத ஆளு. தகுதி இல்லன்னு எந்த பேஸ்ல சொன்னீங்க? நீ தூக்கத்தர வேற என்ன பண்ணிருக்க? நீங்க மட்டும் தூங்கலையா? இதெல்லாம் பேச வேண்டாம். நான் எனக்கு சவுண்ட் இருக்கு. ஒரு சவுண்ட் இருக்கு. நான் தான சவுண்ட் இருக்கு. போடி. நான் வாடி போறேன் சொல்லுங்க. என்ன சவுண்ட் பேசுறீங்க? ஐயா வாங்க போங்க சொல்றத பேசிட்டு இருக்கேன். ஏன் போடி சொல்றீங்க? என்ன பிரச்சனை? ஸோ ரெண்டு பேருமே செருப்பு காட்டி அடிக்கிற அளவுக்கு ஆயிஷா போகிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு கமல் சார் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. எல்லாமே நடக்குது. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு சமாதானமாகறாங்க, பேசுகிறாங்க, ஓகே. ஆனால் அதுக்கு பிறகு அசீம் ஆயிஷா மேலே காட்டின அன்பு இருக்கே, அப்பப்பப்பா, பாசமலர் படத்தில் கூட நம்மளால பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி உறவை. என் தங்கை தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். சோ அந்த அளவுக்கு ஒரு அன்பை வந்து ஆயிஷாக்கு அசீம் கொடுத்தாரு. சோ அதை நம்பின ஆயிஷா அசீமை நம்பி ஒரு கேம் பிளே பண்ணாங்க. சோ இது ஆயிஷா வந்து உண்மையாவே அசீமை நம்புறாங்களா? ஆயிஷாக்கு அந்த உண்மையான அன்புன்றது தோணுதா அல்லது அசீம்ட நடிப்பு அவங்களுக்கு புரியலையா? இது எதுவுமே எனக்கு புரியலைங்க. பட் இவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்ல தெரியல. ஏன்னா கமல் சார் கேட்டா கூட அவங்க நிறைய இடத்துல எனக்கு புரியல 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 அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன புரியுதுன்றது மட்டும் நமக்கு புரியல. ஸோ இருந்தாலும் ஆயிஷா வந்து ஒரு நல்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு மூச்சு திணறல் போன்ற சில நோய்கள் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சேஃபா வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த முறை ஷெரீனா ரொம்பவே அடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ஒரு நாடகம் குறும்படம் மூலம் அப்பட்டமானது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது பெரிய அளவுல விளக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சோ அதுவும் அசீம் நடத்தின ஒரு நாடகம் அப்படினு தான் சொல்லணும் அதுல அசீம் வந்துட்டு தனலட்சுமியா போயிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படினு கேக்கும்போது அவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அது அவங்களோட உண்மையான முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டி இருக்கும் ஒரு பொண்ணுதான் நீயோ அறிவுன்றது கொஞ்சமா இருக்கும் அப்படி குடிச்சு தள்ளிவிட நிவாசியா வந்து சரியாவியோ பர்சனல் மெசேஜ்காக வெளியே போய் அட்டையை காட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனலட்சுமி என்டர் ஆகும்போது எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா யார் இவங்க என்ன பண்றாங்க இவங்க புரிஞ்சுதான் விளையாடுறாங்களா புரியாம விளையாடுறாங்களா என்ன பேசுறாங்க எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்றாங்க இந்த மாதிரி தான் தனலட்சுமியை நம்ம பார்த்தோம் ஆனா இந்த பொம்மை டாஸ்க்ல வந்து தனலட்சுமி எல்லாரோட மனசுலயும் ஒரு இடத்தை புடிச்சிட்டாங்க அப்படினு சொல்லலாம் சோ இவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் போக கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்க அப்படினு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க காரணம் அவங்க வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க முகத்துக்கு நேரா பேசுறாங்க உண்மையா பேசுறாங்க அப்படின்றது இப்போ தெரியுது அசீம் வரும்போதே புடிச்சு தள்ளுடான்னு சொல்லி எல்லாரையும் புடிச்சு கீழ தள்ளிட்டாரு நீ எல்லாம் ஒரு பொண்ணா நீ அந்த இடத்துல அத்தனை பேர் முன்னாடி கேட்கும்போது நான் அந்த இடத்துல எனக்கு கேட்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் அமைதியா இருந்தேன் என் மேல இந்த தப்பு இல்லை கமல் சார் வந்து அவங்க ஃப்ளோர்ல நடந்து வரும்போது நான் அப்படி பிடிச்சி தள்ளி விட்டேன் அது கீழே வந்து மண்டை அடிபட்டுருச்சுன்னு எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சிட்டாருன்னா நான் வெளியில போறேன் எல்லாரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கறேன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னை சொன்ன எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும் சோ இன்னும் போக போக அவங்க வந்து இன்னும் கரெக்டா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கான வாய்ப்பு அவங்க சரியா பயன்படுத்தி கொள்றாங்க அப்படின்னு தான் தோணுது அப்படின்றது இங்க பதிவு பண்றேன் அது மட்டும் இல்லாம அடுத்ததான் நாம வந்து மகேஸ்வரியை பத்தி பார்க்க போறோம் மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் மகேஸ்வரி நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா மகேஸ்வரி அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப அப்செட் ஆகுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய இடத்துல நான் சொல்றதுதான் சரி நீ என்னோட கருத்தை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் சில நேரங்கள்ல டாஸ்க புரிஞ்சு கொள்ளாம அவங்க கதைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது மற்றபடி பார்க்க போனா அவங்க ஒரு நல்ல போட்டியாளர் அப்படின்றது தெரியுது சோ எல்லாரோடையுமே போட்டி போடக்கூடிய ஒரு போட்டியாளரா இருக்கிறாங்க அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாத்தையுமே தாண்டி பிக் பாஸ் வீட்டை கரெக்டா புரிஞ்சு கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஒவ்வொரு டாஸ்கையும் அழகா புரிஞ்சு கொண்டு கேட்கிற கேள்விக்கு நேர்மையா டாங் டாங் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு கரெக்டா விளையாடுற ஒருத்தங்க அப்படின்னு சொன்னா யார சொல்லலாம் நம்ம சிவின் தான் ஸோ அவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டை அழகா பயன்படுத்தி கொள்றாங்க அப்படின்றது வடிவாவே தெரியுது கரெக்டா சில இடங்கள்ல பேசுறாங்க டாஸ்கை கரெக்டா புரிஞ்சு கொள்றாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஸோ அவங்க வந்து கரெக்டா விளையாடுறாங்க அப்படின்றது தெரியுது சோ இந்த போட்டியில வந்து அவங்க ஃபைனல் வரைக்கும் போவாங்களான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க போகலாம் போகக்கூடிய ஒரு போட்டியாளர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இதெல்லாத்தையுமே தாண்டி அவங்க ஒரு கரெக்டா இருக்கிறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ நம்ம ஜனனிட்ட வருவோம் ஜனனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜனனியை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரோடையும் இவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடையில இவங்க அமுதவாணனோட கனெக்ட் ஆனாங்க சோ அதை யாருமே தப்பு சொல்ல போறது கிடையாது அமுதவாணனோட இவங்க கனெக்ட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் அமுதவாணனோட சேர்ந்து லூட்டி எல்லாம் அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ அப்படி இருக்கும்போது திடீரென்று தன்னை ஒதுக்கப்பட்டதாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அமுதவாணனோட தான் சேர்ந்து அதிகமா சுத்துறத நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம ராமோட சேர்ந்து இருக்கிறாங்க சோ இவங்களோடய சேர்ந்து இருக்கும் போது மற்றவங்க தன்னோட கதைக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும் அல்லது தன்னை அங்க இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு முழுமைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல அவங்க கரெக்டான கருத்துக்களை முன்வைக்கணும் அவங்க பேசுகின்ற பொழுது ஏதோ தயங்கி தயங்கி பேசுற மாதிரியும் கஷ்டப்பட்டு பேசுற மாதிரியும் தான் இருக்குது ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி தனக்கு புலப்படுறத அவங்க வந்து கரெக்டா முன் வச்சாங்கன்னு சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இனி வருகின்ற நாட்கள்ல அவங்க தைரியமா பேசணும் அப்படின்றது எங்க எதிர்பார்ப்பா இருக்குது இதை ஜனனி புரிஞ்சு கொண்டு கேம் விளையாடினாங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லது பயப்படாம தாண்டிக்கொண்டு போயிரு ஜனனி நீங்க இந்த போட்டியில தொடர முடியாது என் கூட நிலைமை பல இன்னும் கஷ்டமா இருக்கும் ஆனா என்ன குத்த வலிக்கிட்டேன்னு சொன்னா என்ன மாதிரி கெட்டவ உலகத்துல யாருமே இருக்காது என்ன மாதிரி அப்பாவையும் கிடையாது, என்ன மாதிரி கெட்டவளும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற யாருமே நம்ப தேவையில்லை. நம்ம எல்லாருமே வந்து ஒரு போட்டிக்காக போறோம் அப்படின்ற ஒரே ஒரு உணர்வு மட்டுமே அங்க காணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்க வர்ற யாருமே நமக்கு பாசம் காட்டணும், அல்லது அவங்க நமக்கு விட்டு கொடுக்கணும், அவங்க நம்மளை அங்கீகரிக்கணும், அவங்க நம்மளை நீ நல்லா விளையாடுறான்னு சொல்லணும், இது எதுவுமே நமக்கு வேணாம். நம்ம போறோம், கேம் விளையாடுறோம், நம்ம ஜெயிச்சுட்டு வரோம். இது மட்டும்தான் உள்ள போறவங்களோட ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு இவங்களுக்கு நான் வின் பண்றது பிடிக்கல, நான் இந்த டாஸ்க்ல வின் பண்ணினது பிடிக்கல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதெல்லாம் அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பார்க்க போனா, ஒரு போட்டி அப்படின்னு நடக்கும் போது அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 பேர் உள்ள போறாங்க, அல்லது 15 பேர் உள்ள போறாங்க, 16 பேர் உள்ள போறாங்க, இதுல எத்தனை பேர் வேணாலும் போகலாம். ஸோ உள்ள போயிட்டு வயதினுடைய அடிப்படையில யாரையுமே தெரிவு செய்யல. எல்லா வயதினரும் அந்த போட்டியில பங்கு பெறலாம் என்ற போது என்னோட வயசு இப்படி, நான் ஒரு சின்ன புள்ள, அதனால எனக்கு என்ன இவங்க ஏன் இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றதெல்லாம் கரெக்டே கிடையாது. ஸோ போட்டியா பார்க்கணும், அங்க வயதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே வந்து ஜனனி வந்து பல இடங்களில் நான் ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்றதை நிப்பாட்டிட்டு தன்னோட கேமை சரியா விளையாடணுன்றதை புரிஞ்சு கொள்ளணும். வயசு நான் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீ சின்ன பிள்ளை தானே, வீட்டுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே தாண்டி நின்று பிடிச்சி விளையாடினாங்கன்னா ஜனனி எல்லாருக்குமே ஒரு போட்டியாளராக, அதாவது எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற ஒரு போட்டியாளராக திகழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாத்தையுமே தாண்டி ஏடிகே வந்து கொஞ்சம் நம்ம அசீமுக்கு ஜால்ரா போடுறாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வருது சில இடங்கள்ல. அதாவது அசீம் சொல்றதை இவர் பேசுறாரு, அசீமுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஏடிகே வந்து நல்ல நகைச்சுவை உணர்வுடையவர், மற்றவங்களை பத்தி அவங்க மற்றவங்களை போல செய்து காட்டும் போது பார்க்க அழகா இருக்கு. அந்த மாதிரி அந்த வீட்டை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கொண்டாருன்னா அவர் கடைசி வரைக்கும் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ ஏடிகே அந்த மாதிரி விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குட்டியா ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம விக்ரமன் தான் பண்ணுவாரு. சோ விக்ரமன் உள்ளேயும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு டவுட் பல இடங்கள்ல வருது. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொம்மை டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி விக்ரமன் சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயம், நான் நேர்மையானவன், நான் வந்து ரெண்டு பக்கமும் கேட்டு நியாயத்தை தான் கலைப்பன் இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவர் அந்த பிக் பாஸ் வீட்டுல பொம்மை டாஸ்க் நடந்து கொண்டிருக்கும் போது, அதாவது ஷெரின் விழுந்ததுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை விட்டாரு. அதாவது நான் ஒரு பக்கம் தான் கதைக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு. சோ ஒரு பக்கம் கதைக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு விழுந்திருக்காங்க, சோ அங்க பேசப்பட்டு கொண்டு இருக்குது, யார் தள்ளி விட்டது யார் தள்ளல அப்படின்றது எல்லாமே அடுத்தபடியாக இருக்கும் போது யாருக்குமே அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது. அதாவது குறும்படம் போடும் வரைக்கும் யாருக்குமே தெளிவில்லை. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஒரு கேர்ள் விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்கு, இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சண்டையை விக்ரமன் போட்டது யாருக்குமே சரியா படல. அது மட்டும் இல்லாம அவர் அதுல நிறைய வார்த்தை விட்டாரு, நான் ஒரு தலைப்பட்சமா தான் கதைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அவர் அரசியல் செய்யறாரோ, ஸோ இதுக்குள்ளேயும் அவர் தன்னுடைய அரசியல் கொடுத்து காட்டுறாரோ அந்த மாதிரி தான் பார்க்கிறவங்களுக்கு தோணுச்சு. ஸோ இது இப்படி இருக்கும்போது அடுத்தது நம்ம வந்து அசல் கோளார் பத்தி பேசலாம். அசல் கோளார், இவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் எதுக்காக உள்ள போனாரு, தன்னை வந்து இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக உள்ள போனாரு. ஆனா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு அது அவருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. வீட்டுல இருக்கிற மற்றவங்களும் அவருக்கு சரியான விதத்துல அதை புரிய வைக்க முயற்சி பண்ணல. அதே நேரம் அவரோட ஃப்ரெண்டா இருக்கிற யாருமே இந்த விஷயத்த அசல் கோளாறுட்ட தெளிவா சொல்லல. சொன்னாலும் ஏற்றுக்கொள்ற நிலைமையில அவர் இருந்தாரா இல்லையான்றது எனக்கு தெரியல. சோ இப்படி இருக்கும் போது நீவா அசல் கோளாறு, இவங்க 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது காதலா இல்ல உள்ள இருக்கிற ஒரு அதாவது டைம் பாஸுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, எதுவுமே தெரியல. ஆனா அவங்க பண்றதெல்லாம் அதாவது வெளியில பார்க்கும் போது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலா தான் இருக்குது. அதாவது நேற்றைய தினம் அசல் கோளாறு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு தான் இந்த காரணத்துக்காகத்தான் வெளியில போறேன்றது தெரியாது. ஸோ அது அதே ஸ்டேஜ்ல வச்சு நீங்க இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வெளியேற்றப்படுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து தன்னுடைய குறைகள் தன்னுடைய செயற்பாடுகள் வெளியில மக்களுடைய மனதுல எவ்வளவு அருவருக்கத்தக்கதா தான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத புரிய வச்சதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம அது நீவாகவும் கூட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எனக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். சோ நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், நான் இத பண்ணாம விளையாடணும், சோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றது நீவாக்கு கூட கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளையாடி இருப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அசல் கோளார் கடைசி வரைக்கும் நான் போக மாட்டேன், நான் யாருக்கும் இங்க எதுவுமே பண்ணல, நான் நீட்டா தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அது இல்லாம அவர் வந்து அந்த பெண்களுடன் நடந்து கொள்ற விதம், அதாவது பெண்களுடைய அருகாமையில் இருக்கும்போது அவர் செயல்படுகின்ற விதம், அவருடைய கைகள், அதாவது அவர் எப்படி என்ன பண்றாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாக்குற எல்லாருக்குமே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்காது போல. சோ இதுதான் அவர் வெளியேற்றப்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. டிக்டாக்கா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் அசல் கோளாரோட இவ்வாறான வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சது. சோ இதுதான் மக்கள் அவர் உள்ள வச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சதுக்கான ஒரே ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அசல் கோளாருக்கு அந்த காரணம் என்ன அப்படின்றத புரிய வச்சு அனுப்பியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், மகத் வந்து ஒரு சீசன்ல பெண்களை அவதூறா பேசினது, பெண்கள் கிட்ட வார்த்தையை விட்டதுனாலதான் வெளியேற்றப்பட்டார், அதுவும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டாரு. அப்படி இருக்கும்போது அசல் கோளார் செய்தது அதை விட மோசமான ஒரு செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அருவருக்கத்தக்க செயல். சோ அப்படியான ஒரு செயற்பாடு செய்த அசல் கோளார் தான் எதுக்காக வெளியில போறேன்னு சொல்லி தெரியாமலே வெளியில போனது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தாங்க. சோ இது இப்படி இருக்கும்போது நம்ம கேப்டன்சிக்கு வருவோம். குயின்சியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்காவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே பாக்குற அளவு, அதாவது பிரமிச்சு பாக்குற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வின் பண்ணிட்டு போய் அந்த சேர்ல இருந்ததாகட்டும், அவங்க டீம் பிரிச்சதாகட்டும், அவங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு தரட்டையும் அணுகின முறையாகட்டும், எல்லாமே பக்காவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். சோ இனி வருகின்ற நாட்கள்ல குயின்சி வந்து எப்படி இருக்க போறாங்க, இவங்க விளையாட்டுல எப்படி இருப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இவங்க வந்து இந்த வின் பண்ணின, அதாவது இந்த தலைவர் பதவி அவங்க சரியாக செயற்படுத்தி பேர் வாங்கினதோட அவங்க நல்ல விதமாக போட்டிகளையும் பங்கெடுத்து கொண்டாங்கன்னா இந்த வீட்டுல அவங்க நல்ல ஒரு போட்டியாளராக கருதப்படுவாங்க. அதை தாண்டி அதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம சிவின் பத்தி சொல்லலாம். சிவினும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல போட்டியாளராக இருக்கிறாங்க. தனலட்சுமி வந்து நல்ல போட்டியாளராக மாறி இருக்கிறாங்க. ஆயிஷா கொஞ்சம் மாற வேண்டி இருக்குது. சோ அவங்க தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து அதை திருத்திட்டு அவங்க மாறினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அமுதவாணன், ரோபர்ட் மாஸ்டர், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏடிக்கியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. குறைகளை மட்டும் எப்பவுமே நம்ம பார்க்க கூடாது, நிறைகளையும் பார்க்கணும். அமுதவாணன், ராம், ஜனனி, ரோபர்ட் மாஸ்டர் இவங்க எல்லாமே சேர்ந்து ஃபன் பண்றது, பாட்டு பாடுறது எல்லாமே நல்லா இருக்குது. சோ கதிர் கூட அந்த பாட்டுல வந்து சேர்ந்து கொள்ளும் போது ரொம்ப நல்லாவே பண்றாரு. சோ அதெல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அசீம் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டு இந்த கோபத்தை குறைச்சு கொண்டு இந்த வாய்ப்பை வந்து சரியான விதத்துல பயன்படுத்தி கொண்டாருன்னா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும். சோ இனி வருகின்ற நாட்கள்ல என்ன நடக்க போகுது, அதாவது இனியும் போட்டியாளர்கள் வரப்போ உள்ள வரப்போகின்ற போட்டியாளர்கள் என்ன மாதிரி செயல்பட போறாங்க, இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விதான், யார் உள்ள வரப்போறாங்க அப்படின்றது. சோ மைனாவினுடைய குணங்கள் மாற்றம் பெறுமா, போட்டியாளர்கள் மாறுவார்களா, இவர்களுடைய திறமைகள் நிரூபிக்கப்படுமா, இந்த போர்க்களம் சூடு பிடிக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. போட்டியாளர்கள் பல பேருடைய உண்மை முகங்கள் இப்ப தெரிய வந்திருக்கு. சோ இது மாறலாம், காலப்போக்கில் மாறலாம், அல்லது இவங்க இப்படியே இருக்கலாம், இது எது வேணாலும் நடக்கலாம். எல்லோரும் மனிதர்கள், அதாவது உள்ள அதாவது ஒருத்தரை முழுமையாக பார்க்கின்ற போதுதான் அவங்களோட உண்மையான குணங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்றது இந்த பிக் பாஸ் வீடு நமக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். சோ சோர்வாக விளையாடுற போட்டியாளர்கள் நல்லா விளையாடணும், நல்லா விளையாடுற போட்டியாளர்கள் இன்னும் நல்லா விளையாடணும், கோபப்படுறவங்க தங்களை மாத்திக்கொள்ளணும், பிள்ளைகளை திருத்திக் கொள்றதுல தப்பே கிடையாது, பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேட்கறதுலயும் தப்பே கிடையாது, தவறு விடாதவன் மனிதனே கிடையாது. சோ தவறு செய்தால் திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம், தவறுகளுக்கு மன்னிப்பு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்றத இந்த நேரத்துல பதிவு பண்ணிட்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை விடைபெறுவது விருந்தா. வணக்கம்.